கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நம்ம உயிர்த்தெழுதல் பண்டிகை நாள் ஜெபத்தொடர்ந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்வோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் சங்கிலிகள் தெரிவட்டன நொடியில் முறிவட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மாதர் தூதரை அகமகிழ்ந்தார் பரனை அவர் புகழ்ந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், எழுந்தார் என்ற தோணி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மறித்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை மறிப்பதில்லை இனி மறிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்தோரே நாம் அவர் பாதம் பணிவோம் பாதம் பணிவோம், பதத்தை சீரமணிவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கர்த்தரே பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம உயிர்த்தெழுதலுடைய செய்தியை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கி டாக்டர்மா அவர் கிருபையாக அந்த நம்மளோட கூட இருக்கிறார். அவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார். தம்பி ஏபி ப்ரைஸ் அலாட். சரி, இப்போ நம்ம மத்தேயு மார்க் லூக்கா யோவான் ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் எப்படி உயிர்த்தெழுதலை குறித்து சத்தியத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதல்ல மத்தேயு 28வது அதிகாரம் இல்லையா, உங்களுக்கு மத்தேயு 28வது அதிகாரம் முதலாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு ஆதாம் அண்ட் ஹிஸ் ஈவ் சாங், வெரி குட். அம்மா ஸ்டாலின் போட்டிருக்காங்க, பாட்டு நல்லா இருந்துச்சு ஸ்டாலின். சரி, ஓய்வு நாள் முடிந்தது. ஓய்வு நாள் முடிந்ததுன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, சனிக்கிழமை முடிஞ்சிருச்சு. வாரத்தின் முதல் நாள் விடியற்கிழமை. வாரத்தில் முதல் நாளுங்கிறது ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி ஏன் நமக்கு ஓய்வு நாள் நம்ம அனுசரிக்க தேவையில்லை என்னன்னா, அண்டவராக இயேசு கிறிஸ்து அதை முடிச்சிட்டாரு. ஜெய கிறிஸ்து இன்றைக்கி நம்மோட கூட இருக்கிறார். மகதன்யா மரியாலும் மற்ற மரியாலும் கல்லறைக்கு பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிர்ந்தபடி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அதன் மேல் உட்கார்ந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஜெயத்தை காட்டுகிறது. அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாக இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினாலே திடுக்கிட்டு செத்தர்களை போனார்கள். இந்த இது ரொம்ப கவனமாக நீங்கள் நோட் பண்ணிக்கிடணும், ஏன்னா யோவானில் இதனுடைய ஆழத்தை நம்ம பார்க்க போகிறோம். செத்தவர்களாக போகலான்னு அர்த்தம் செத்து போகல, ஒரு ஷாக்குக்கு போயிட்டாங்க. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்துல வந்து பாருங்கள். சரி, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யப்பட்டார், சிலுவையிலே அறையப்பட்டார், ஆனால் அவர் இங்கே இல்லை உயிர்த்தெழுந்தார். இதை நம்ம மத்தி இப்படி சொல்லுகிறார். மார்க் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். மார்க்கு 16வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கலாம். மார்க்கு 16:2, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகும். இப்போ மார்க் ஒரு வார்த்தை அட்டாச் பண்ணுறார். இங்கே இவ்வளோ நாளும் நீதியின் சூரியன் மறைந்திருந்தது, இப்போ அந்த நீதியின் சூரியன் உதயமாகிற பொழுது கல்லறை இடத்துல வந்து கல்லறையின் வாசலிலே கல்லை. இப்போ பாருங்க, இந்த ஸ்திரீகளுக்கு ஒரு பெரிய ஒரு க்வெஸ்சன் என்னென்னா, கல் இவ்வளோ பெருசாக இருக்குமே, நம்ம உள்ளே போய் சுகந்த வாசனை போடணும், ஆனால் யார் அந்த கல்லை நமக்காக புரட்டுவார்?
எதுக்காக நம்ம இதை ஆழமாக வாசிக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய தேவைகளை அறிந்த பரமபிதா ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன செய்து விட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்லறை வாசலில் இருக்கிற கல்லறை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு சொல்லிக்கொடுங்க. அப்போ வரும்போது இந்த பேச்சு தான் வந்துகிட்டு இருக்குங்க. அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கையிலே அது தள்ளப்பட்டதை கண்டார்கள். அப்போ தள்ளப்பட்டதுன்னா அது ஏற்கனவே என்ன செய்யப்பட்டுச்சு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியே வருவதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவர்களாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்துக்க ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி பயப்படாதவன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார், பயப்படாதீர்கள். ஏன் பயப்படாதவர்களுக்குன்னா பயப்படுவது நம்முடைய சுபாவம். சரி, சிலுவையிலே அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவர் வைத்திருந்த இடம். அப்போ அவர் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தார்ங்கிறது நமக்கு மறைக்க முடியாத மாறாத ஒரு சத்தியம். சரி, லூக்கா என்ன சொல்கிறார் பார்ப்போம். லூக்கா 24:6 லூக்கா என்ன சொல்கிறார் நான் பார்ப்போம். லூக்கா 24:6 சரி 24:1 வாசிப்போம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின சுகந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு இங்கே வந்தார்கள். இந்த ஆயத்தம் பண்ணப்பட்ட சுகந்த வாத்தத்தை அவங்க யூஸ் பண்ண முடியல. கல்லறை அடைக்கப்பட்டிருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு, இப்போ இவங்க வர்றதுக்குள்ள கல் என்ன செய்யப்பட்டிருக்கு, தள்ளப்பட்டிருக்குது. உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகவும் கலக்கமடைந்தார்களே. பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த இரண்டு பேர் அவர்கள் நடுவினார்கள். அந்த ஸ்திரீ கல் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையிலே இந்த ரெண்டு பேரும் நீங்கள், இதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை. யோவான் இதை என்ன அழகாக சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மருத்துவரிடத்தில் தேர்வதென்ன, அதாங்க வித்தியாசம். இன்றைக்கி அவர் எப்படி இருக்கார், உயிரோடு இருக்கிறார். ஆனால் அவங்க எங்கே தேடிட்டுருக்காங்க, மருத்துவர் பக்கத்தில். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். சரி, கடைசியாக யோவான் இதனுடைய ஆழத்துக்குள்ளே போகிறாரு. ஆனால் யோவான் வந்து ஒரு ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாமல் நம்ம புரிஞ்சுக்கணும். அக்கா ஜெயந்தி அக்கா ஏமா பேசுகிறார் சம்மந்தி அம்மா. சரி, யோவான் 20:1 வாசிப்போம். யோவான் 20:1 வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடே மகதன்யா மரியாள் கல்லறைக்கு வந்து கல்லறை அடைத்திருக்கிற கல்லை போட்டு அவள் ஓடி சீமோன் பேதுரு நடத்திலும் இயேசுக்கு அன்பாக இருந்த மற்ற இந்த யோவான் வந்து நல்லா வாசிச்சிங்கன்னா யோவான் தான் எழுதுகிறாரு. ஆனால் அவர் யோவானாகிய நான் அப்படின்னு எழுத மாட்டார். அவருக்கு ஒரு அடமொழி கொடுத்துரு அவரவே கொடுத்துக்கிட்டார். அது என்ன கொடுத்துருக்காருன்னா, இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன். நல்லா வாசிச்சிங்கன்னா யோவானில் வந்து தன்னை எப்படி எழுத மாட்டார், நான் யோவான் எழுத மாட்டார், இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன் தான் எழுவார். அவரை வைத்திருந்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறைக்கு புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கலும் மற்ற சீஷன் யார் சொல்லுங்க, யோவான் துரிதமாக ஓடி முந்தின கல்லறையிடத்தில் வந்து அதற்குள் குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டார்கள். ஆனாலும் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவர்களுக்கு பின்னே வந்து கல்லறை, அப்போ சீமோன் பின்னாடி இருக்கிற அவன் ஓவர்டேக் பண்ணி உள்ளே வந்துட்டார். சீலைகள் கிடக்கிறது நல்லா கேட்டுக்கோங்க, இது ஒரு உயிர்த்தெழுதனுடைய ஆழத்தை நம்ம பார்க்க போகிறோம். சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றப்பட்ட சீலை மற்ற சீலையோடு வைத்திராமல் தனியாக ஒரு இடத்துல சுருட்டி வைக்கிறத கண்டான். முந்தி கல்லறைக்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே வந்து பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். இது என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். மற்ற இடத்துலலாம் நம்ம பார்க்குறோம் தேவதூதன் சொல்கிற உடனே அவங்க நம்புகிறாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சீலைகள் தனியாக கிடக்குது. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸை கழுத்தி போட்டால் நம்ம ட்ரெஸ் என்ன செய்யும், அப்படியே கொலாப்ஸ் ஆகி விழுந்துடும். இப்போ என் கை இப்படி இருந்துச்சுனால சட்டையை போட்டால் அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கும், எக்ஸ்பேண்டடாக இருக்கும். ஆனால் கழுத்தி போட்டால் கொலாப்ஸ் ஆகிடும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. முந்தின அதிகாரத்துக்குள்ளவரும் அந்த விளக்கம் நமக்கு தெரியும். யோவான் 19:39 வாசிப்போம். வெற்றி பிரதர் பிரைஸ்லார் போட்டிருக்காரு. பிரதர் பிரைஸ்லார் 39:39 யோவான் 19:39 ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியிலே
இயேசுனிடத்திலே வந்து நிக்கத்தோமு எனப்பட்ட என்பவன் வெள்ளை போல் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க, வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தார்கள். இதுதான் ரகசியம். அவருங்க வெள்ளைப்போலம் கரியப்போலங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த சரீரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு ப்ரிசர்வேட்டிவ். 100 ராத்தல்னால் எவ்வளோ இருக்குமா? ஏறக்குறைய ஒரு ஒரு பெரிய பக்கெட் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா, ஒரு பெரிய பக்கெட் நிறையா இருக்கும். சரியா, அதை என்ன செய்கிறாங்கன்னா, அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வாரங்களோடு சீலைகளை சுற்றி கட்டினார்கள். இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக வச்சுருந்தேன், அப்போ புரியும். இப்போ என்ன டெட் பாடி, உதாரணத்துக்கு இயேசு சரீரம்னு வச்சுக்கோங்க. இப்போ என் முகத்தில் முத அணிச்சுவாங்க, வெள்ளை பழத்தை பூசுவாங்க, பூசிட்டு அந்த துணியை சுற்றுவாங்க, சுற்றிட்டு அடுத்து மறுபடியும் ஒரு கருப்பு பழத்தை இப்படி சுற்றி சுற்றி முகத்துக்கு மட்டும் இவ்வளோ பெரிய பண்டில் மாதிரி ஆயிரும். அப்புறம் கைக்கு வெள்ளை பழம் பேண்டேஜ் அப்படியே சுற்றி 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 கட்டுவாங்க இந்த கைக்கு, உடம்புக்கு எல்லாத்தையும் கட்டிடுறாங்க. அப்போ 100 ராத்தல் அளவு உள்ளதை ஈவான தலையிலேருந்து கை கால் உடம்பு ஃபுல்லாக பூசி 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 சுற்றி 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 அது எப்படி இருக்குன்னா ஒரு பேரல் மாதிரி இருக்கும், தலை வந்து ஒரு ஹெல்மெட் மாதிரி இருக்கும். இப்போ இப்படி தான் அவரை உள்ளே செஞ்சாங்க, கலருக்குள்ளே வச்சாங்க. ஆனால் உள்ளே போய் பார்க்குறாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரீரத்தை காணும், ஆனால் ஒரு ஹெல்மெட் ஒன்று இருக்குது. அப்போ அந்த தலையில் சுத்தப்பட்டது இப்படி ரவுண்டாக இப்படி இருக்குமா, கொலாப்ஸாக இருக்குமா சொல்லு, எப்படி இருக்கும்? கொலாப்ஸாக இருக்காது, ஏன்னா வெள்ளைப்பழமும் கருவேப்பழமும் சுற்றியா சொல்லு அதே ஷேப்பில் இருக்கும் பார்த்தியா. அது அதனால அந்த அது அது அந்த அப்படி அப்படி தலை ஃபுல்லாக எப்படி இருக்கும்? ஜான்சன் பிரதர் ப்ரைஸ்லாட் போக்கார், ப்ரைஸ்லாட் ஜான் ஜான்சன். அப்போ இது எல்லாமே தலை எப்படி இருக்கும், ஃபுல்லாக எப்படி இருக்குது, உடம்பு ஃபுல்லாக எப்படி இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன், இப்போ இயேசு கிறிஸ்து சரீரத்தை உள்ளேருந்து உருவ முடியுமா? உருவ முடியாது, ஏன்னா இதெல்லாமே என்ன ஆயிடுச்சு, டைட்டாக பேக் ஆயிடுச்சு. அதனால தான் வசனம் எவ்வளோ தெளிவாக நமக்கு கொடுத்துருக்குன்னா, யோவான் 20:7 வசனத்தில் சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையிலே சுற்றப்பட்ட சீலை மற்ற சீலைகள் தனியாக இருக்குது, ஹெல்மெட் ஒன்று தனியாக இருக்குது, பாடியில் உள்ளதெல்லாம் அடிச்சது தனியாக இருக்குது. அப்படி இருக்கிறத கண்டு விசுவாசித்தான் 8 வசனத்தில். சரியா, அடுத்து தொலைந்து பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு சத்தியமாக பார்க்க போகிறோம். அதை மத்தியில் எழுதியிருக்காரு. உயிர் தெரிந்ததுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களை காட்டப்போகிறேன். 28:9 மத்தேயு 28:9 அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு சாரி 11 வாசிப்போம். அவர்கள் போகையிலே காவல் சேரர்கள் சிலர் நகரத்திற்குள் வந்து நடந்த யாவையும் பிரதான ஆசிரியருக்கு அறிவித்தார்கள். பிரதான ஆசிரியருக்கு அறிவிக்கும் போது அவங்களுடைய இருதயத்தில் என்ன இருந்ததுன்னு காட்டுறேன். அந்த பிரதான ஆசிரியர் என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 27 மத்தேயும் 27:62 வாசிக்கிறேன். ஏதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்துட்டார், கல்லறைக்குள்ளே வச்சுட்டாங்க, சீல் போட்டாச்சு, இப்போ என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஆண்டவனே அந்த எத்தன், அந்த எத்தனை யார் சொல்லுங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை சொல்கிறாங்க, உயிரோடு இருக்கும் பொழுது 3 பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஜாபமாக இருக்குது. என்ன பெரிய ஆச்சரியம்னா, அவர் சொன்ன சீஷர்கள் நம்ப மாட்டேன்ட்டாங்க. என்ன நம்ப மாட்டேன்ட்டாங்க, இயேசு கிறிஸ்து 3 உயிர்த்தொழுங்கிறது என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் யார் யார் அவரை சிலுவையில் அரைஞ்சாங்களோ அவங்க உறுதியை நம்புகிறாங்க. அப்படி தானே, நம்பாமல் போய் கேட்பாங்களா, 3 பின்பு எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஜாபம் இருக்குது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியில் வந்து அவனை களவாக கொண்டு போயிடுவார்கள், மறுத்தொழுந்து எழுந்தாரு ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கு முந்தின எத்தை பார்க்கலாம் பிந்தின எத்து ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் நீர் 3 வரைக்கும் கல்லறை பத்திரப்படுத்துறதுக்கு கட்டளையிடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்களுக்கு பயமாக இருக்குது, சீசலன்ஸ் வாங்க கலவன், அதனால் கல்லறைக்கு என்ன வேணும், ஒரு காவல் படணுங்க. அதற்கு பிளாத்து, உங்கள் காவல் சேகர்கள் உண்டே, உங்கள் காவல் சேகர்கள் யார்னா அவங்க டெம்பிள் போலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெம்பிள் போலீஸ்னானா அந்த தேவ ஆலயத்தை அவங்களுக்கு ஷெடியூலாக யார் வச்சுருக்காங்க, அதனால தான் நீங்கள் அதற்கு பிளாத்து உங்களுக்கு காவல்சர்கள் உண்டே, அது டெம்பிள் போலீஸ் போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரம். பிளாத்து கையை கழுவிட்டார் பார்த்தீங்களா,
கையை கழுவிட்டு இவங்களோட சேரவே மாட்டேங்கிறாரு. இந்த மேல் விலாசத்தை மாற்ற சொன்னாங்க, அவர் என்ன சொல்லிட்டாரு, எழுதுனது எழுதுனது கட் அவுட். இப்போ வந்து கேட்குறாங்க, அதுக்கும் அவர் உதவி செய்ய மாட்டேங்கிறாரு. அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறை பத்திரப்படுத்தினார்கள். கல்லறை காவல் பத்தின போது என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 28வது அதிகாரம், அவர்கள் போகையிலே காவல் செய்வர்கள் சிலர் நகரத்திற்குள் பிரவேசித்து நடந்த யாவையும் பிரதான ஆசாரியர் எதை அறிவித்திருப்பாங்க சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து மரித்தவர், உயிர் தெழுந்துட்டார், தேவதூதர்கள் வந்தாங்க, பார்த்து நாங்கள் நடுங்கிட்டோம் அப்படிங்கிறத உண்மையை சொல்லியிருக்காங்க. அப்போ இவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவர்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து பார்த்தீங்களா, அன்னைக்கே கிம்பலாக இருக்குதுங்க. துட்டு கொடுத்து யாரை வாங்கிட்டாங்க, காவல்காரில். ஏன்னா இவங்க போய் சொன்னால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அவங்களே ஒரு சாட்சியாக மாற்றிடுவாங்க. அதனால் ரொம்ப விவரமாக பணம் கொடுத்து நாங்கள் நித்திரை பண்ணுகையிலே பார்த்தீங்களா, அவங்க நித்திரை பண்ணக்கூடாது. யார் நித்திரை பண்ணக்கூடாது, சோல்ஜர்ஸ். நாங்கள் நித்திரையை பண்ணுகையிலே அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள் பார்த்தீங்களா. என்ன மோசமானவனா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ சிலுவில் அறையது மாற்றம் கிடையாது, அதுக்கப்புறம் அவர் உயிரோடு எழுந்ததுன்னு சாட்சி வந்ததுக்கு அப்புறமாவது அவங்க என்ன சொல்லி மனம் திருப்பிக்கணும், இவர் தேவ குமாரன்னு சொல்லி நினச்சிருக்கணும், தங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க அப்படி செய்யாமல் பணம் கொடுத்து நாங்கள் நித்திரை பண்ணுகளே அவனுடைய சீஷர்கள் ராத்திரிலே வந்து அவனை களவாய் கொண்டு போன என்று சொல்லுங்கள், இது தேசாதிபதி கேள்விப்பட்டால் நாங்கள் அவனை சம்மதம் பண்ணி உங்களை தப்பு வைப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, டியூட்டியில் இருக்கிற சோல்ஜர்ஸ் தூங்கினா அவங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா, மரண தண்டனை. அதனால் இந்த மரண தண்டனை அவங்களுக்கு வருங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 27வது வசனம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 16:27 இங்கே பவுலை சிறைச்சாலையில் வச்சுருக்காங்க, சிறைச்சாலையை கதவு திறக்குது, எல்லாரும் ஓடி போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு 16வது அதிகாரம் 27வது வசனம், சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து, இப்போ நித்திரைனா அவன் தூங்கலை, அவன் ஷாக்கு போயிட்டான், தெளிந்து சிறைச்சாலை கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள. அப்போ அவன் நினச்சான், எப்படி என்னை கொலை போகிறாங்க, ட்ரையல் வச்சு அவங்க கேள்வி வச்சு அதுக்கு நானே என்ன செய்வேன், செத்து போயிருவேங்கிறான். அப்போ அங்கே அவ்வளோ கடுமையாக தண்டனை இருந்துச்சு, காவல் காக்கும்போது நீ என்ன செய்யக்கூடாது, தூங்கக்கூடாது, யாராவது தப்பிச்சு போனால் அதுக்கு என்ன தண்டனை, கொலை தண்டனை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மத்தேயு 28வது அதிகாரம் 14வது வசனம், இது தேசாதிபதி, தேசாதிபதினா ஹையர் லெவலுக்கு வந்தானா, நாங்கள் அவரை சம்மதம் பண்ணி உங்களை தப்பிப்போம், அவர்கள் பணம் வாங்கி கொண்டு பார்த்தீங்களா. அன்னைக்கே யாருங்க சோல்ஜர்ஸ் என்ன செஞ்சாங்க, கிம்பளம் வாங்கியிருக்காங்க, வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடி செய்தார்கள். இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே இன்னாலே பிரசித்தமாக இருந்துச்சு. அப்போ மத்தேயு மார்க்கு லூக்கா தொடர்ந்து பார்த்தோம். இப்போ யோவான் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க போகிறோம். யோவான் 20:6 இப்போ நம்ம பார்க்குறது உயிர் தெழுந்த இயேசுவை நம்ம பார்க்க போயிடும். யோவான் 20வது அதிகாரம் 6வது வசனம், சீமன் பேதுரு அவளுக்கு பிரவேசித்து கல்லறைக்குள்ள உள்ள போயிட்டார். இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. அங்கே இருக்கிறது யார் மாத்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 13வது வசனத்தை வாசிக்குவேன், அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே ஏன், இந்த அவர்கள் யார் சொல்லுங்கள், தேவதூதர்கள். 3வது வசனம் பாருங்கள், இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட இந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாற்றில் ஒருவனும் கால்மாற்றிலும் உட்கார்ந்தன். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்றார். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். அப்போ இவளுக்கு இன்னும் உயிர் தெழுந்துட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கல. அவளுடைய இருதயம் முழுவதும் என்ன பாரம் இருக்குன்னா, நான் போகணும், ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும். இப்போ இது சீஷர்களுக்கு இல்லாத ஒரு பாரம். கூட வந்த பேதுருவும் யோவனும் விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனால் இவன் மாத்திரம், எனக்கு இயேசு வேணும், ஒரு வைராக்கியம், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றால், இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால்
ஆனாலும் அவர் இயேசு என்று அறியவில்லை. அவள் இருதயத்தில் என்ன இருந்துச்சுன்னா, இயேசு மறித்துட்டார், உயிர் தெளிந்துட்டாருங்கிற ஒரு வெளிச்சம் அவளுக்கு கிடைக்கல, லைட். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவர் தோட்டைக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டது போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். இது என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் தானா, ஏ ஒரு ஸ்திரீ பெண் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய ஒரு 6 அடி ஒரு 33 வயசில் பாடி பில்டெல்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பார். ஏன்னா அவர் ஒரு தடகார்த்தமான ஒரு வாலிபன். ஏதோ ஒரு பெட்டியை தூக்கிட்டு போயிடுற மாதிரி அவள் அந்த அன்பு பாருங்கள். என்ன சொல்கிறா, நீங்கள் இடத்த மட்டும் சொல்லுங்கள், நான் அவரை கொண்டு போயிடுவேங்கிறான். இதுதான் அன்பு. இயேசு அவளை நோக்கி, மார்த்தாலே என்றால். அவள் திரும்பி பார்த்து, ரபுனி என்றால். அதற்கு போதகரே. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, கண்கள் ஏமாத்திடுச்சு. ஏன்னா கண் எதை பார்க்குது, அவரை பார்க்குது, ஆனால் எப்படி பார்க்குது, தோட்டக்காரரை பார்க்குது, ஆனால் காது ஏமாத்தலைங்க. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்டைலில் கூப்பிட்டுருப்பார்னு நினைக்கிறேன். நான் எங்கள் ஸ்டாஃப் பிள்ளைலாம் சொல்லுவேன், ஏ பாப்பா அங்கே வா பாப்பா, ஏ பாப்பாங்கிறது நான் மட்டும்தான் சொல்லுவேன், வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. அண்ணன்னு சொல்ல, நீ சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். அப்போ நான் மாத்திரம் எங்கள் ஸ்டூடெண்ட் பிள்ளை, ஏன்னா பேரெலாம் நிறைய ஞாபகம் இருக்காது, எல்லாம் குட்டி குட்டி ஒரே மாதிரி இருக்கு, ஏ பாப்பா அப்படின்னுவேன். அப்போ அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டார்னா, திரும்பி பார்த்து ரபுனி. அப்போ மரியாலேங்கிறது ஒரு டெக்னிக்காக கூப்பிட்டுருப்பார். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லை, நீ என் சகோதரனிடத்தில் போய். இங்கே ஒரு உறவை பார்க்குறோம், சகோதரன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா குமாரன், இவர் உங்களுடைய பரம பிதாங்கிற உறவை சொன்னார். உயிர் தெரிந்தப்புறம் அதே தான் சொல்கிறார், நான் என் சகோதரத்திலையும் போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் எந்த இடத்திலும் உங்கள் இடத்தில் ஏறி போகிறேன் என்று சொல்ல சொன்னார். ஆனால் அதே இயேசு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 26வது வசனத்தை வாசிப்போம். 26வது வசனத்தில் மறுபடியும், 7 நாளைக்கு பின்பு. இந்த 7 நாளைக்கு பின்பு சீஷல் இருக்காங்க. 27வது வசனத்தில் இப்போ சொல்லி என்னை தொட்டு பாருங்கிறார். அப்போ என்ன நடந்தது அப்படின்னு நான் காட்டுறேன். இந்த 7 நாளைக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்துக்கொள்ளுங்க, எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனம், என்னை தொடாதே அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்னும் என்ன செய்யலை, என் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை. ஏறி போய் என்ன செய்தார்னு கேட்டிங்கன்னா, எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். வெள்ளாட்டு கடை, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்தஸ்தலத்துக்குள் பிரவேசித்து. பார்த்தீங்களா, சொந்த இரத்தத்தை எடுத்துகிட்டு எங்கே போகிறாரு, மகா பரிசுத்தஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாரு. ஒரே தரம் மகா பரிசுத்தத்துக்குள் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அந்த நித்திய மீட்புங்கிறது நமக்கு, நாம் அந்த கிருபாசனத்துக்கு வந்து சேரணுங்கிறதுக்காண்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சாமுவேல் செல்வராஜ் பிரதர், ஹாப்பி ஈஸ்டர் டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் உனக்கு சேர்த்தாமா, நன்றி சாமுவேல் செல்வராஜ் பிரதர். அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணுகிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சமுறை உதித்தது. மத்தேயு 4:15 பிரதர் வசனம் போட்டிருக்காரு. சரி, நம்ம இப்போ உயிர் தெழுதலை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம், இது பிறகு தியானிப்போம். சரி, இப்போ நம்ம உயிர் தெழுதலுடைய நித்திய மீட்பை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நித்திய மீட்பை இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டார், நீ நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாசிப்போமா, பிலிப்பியர் எடுத்துக்கொள்வோம், 3வது அதிகாரம் 10வது வசனம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்திற்குள்ளே நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறோம். பவுல் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்துட்டாரு, இப்போ நமக்கு என்னெல்லாம் வைத்திருக்கிறான்னு பார்க்க போகிறோம். சுரேஷ் கனி, இது ஒரு போலீஸ்காரர்ண்ணா, நம்ம வக்கீலுடைய ஃப்ரெண்டு ஒரு. சரி, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம தான் வசனத்தை, இப்படி நான் அவரையும், ஃபர்ஸ்ட் நம்பர் 1, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும், அவருடைய பாடுகளுடைய ஐக்கியத்தையும் அறிவதற்கு, அவருடைய மரணத்திற்குள்ள ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு இருந்ததுக்கு தகுதியாகும். இப்போ இயேசு கிறிஸ்துவ மரித்து உயிரோடு எழுந்துட்டாரு, இப்போ நமக்கு அடுத்திருக்கு. நமக்கு மரணம் உண்டு, ஆனால் மரணத்துக்கு அப்புறம் என்ன தேவை, உயிர் தழுதல் தேவை. அந்த உயிர் தழுதலை நம்ம எப்படி பார்க்குறோம், நம்பர் 1 பாயிண்ட் எழுதுக்கோங்க, நான் அவரையும். அவரையும் அப்படின்னா நமக்கு ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு அறிவு இருக்கணும். அவரையும், அந்த அவரையும்ங்கிறத நம்ம தான் பார்க்க போகிறோம். அவரை அறிந்து கொள்வது எப்படிங்கிறத யோவான் 1 யோவான்
ரெண்டாவது அதிகாரம் 12 வசனத்தில் அவரை அறிந்து கொண்ட ஒரு கூட்டத்தை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்ட ஒரு கூட்டம். 12 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பிள்ளைகளே, பிள்ளைகள்னா யார் அப்படின்னா, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்காக உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ இந்த பிள்ளைகள்ங்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒன்று தான் தெரியும். என்ன தெரியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது. ரெண்டாவது கூட்டத்தை 13 வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். பிதாக்களே, இந்த பிதாக்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதி முதலாக இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலே உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ இவங்களுக்கு என்ன தெரியும்னா, ஆதி முதல் இருக்கிறாங்க. இவங்களுக்கு தெரியும், இந்த எங்கள் ஆலயம்னு தெரியும். எங்கள் அப்பா மணி வாங்கி கொடுத்தாரு, நாங்கள் தான் டீக்கன்னு, இவ்வளோ தான் அவங்களுக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. ஆனால் மூணாவது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அது வாலிபரே. வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததுனாலே உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ பொல்லாங்கனை ஜெயிக்கிற ஒரு கூட்டத்தை தான் நம்ம பார்க்குறோம். இதுதான் அவரை அறிகிற ஒரு கூட்டம். அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 22 வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 யோவான் 2 அதிகாரம் 22 வசனம், இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதியிக்கிறவன். அப்போ இயேசுவை கிறிஸ்து அப்படின்னானா, இயேசுதா தேவனுடைய குமாரனுங்கிற ஒரு அறிவு இருக்கணும். அதான் நான் அவரையும். அடுத்து பாருங்கள், குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவிடம் இல்லை, குமாரனை அறிக்கையிடுகிறவனே பிதாவையும் குமாரன் அப்படிங்கிற பிதா குமாரனுங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியணும். 24 வசனம், ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டதை உங்களுக்கு நிலைத்திருக்கிறதாக. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டதை உங்கள் நிலைத்திருந்தால், நிலைத்திருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, அபைட். நிலைத்திருந்தால் உங்களுக்கு கிடைக்கூடிய ஆசீர்வாதம் 25, நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அப்போ உயிர்த்தெழுதலுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட் நம்பர் 2, பிலிப்பியர் 2 அதிகாரம் 10 வசனத்தில் இப்படி, நான் அவரையும், நம்பர் 1 அவரையும், ஸ்டாலின் எழுதிக்கார் ஆபஹுக் 1:5 அப்படின்னு சொல்லி, ஆபஹுக் 1:5 நிறைவேறிச்சு. ஸ்டாலின் எப்பவுமே ஒரு பைபிள் ஸ்காலர், அவர் சொல்லிட்டார்னா டக்குனு அதை பார்த்துனானா அதுக்கு ஒரு பயங்கர வெளிச்சம் இருக்கும். பக்கம் 1083 எல்லாரும் எடுத்துக்கோங்க. 1:5 ஆபஹுக் 1:5 சிதறடிக்கிறவன், சாரி 1:5 இந்த அவர் சமுத்திரத்தை அடத்தி அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும், அதானம்மா இல்லை அவர், ஆமாம், அவர் சமுத்திரத்தின் பருவதங்களையும் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினாலே பூமியும் பூச்சக்கரம் அதில் இருக்கக்கூடியவர் அனைத்தும் எடுபட்டு போகும். அவருடைய கோபத்திற்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கர கோபம் தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்னியை போல இருக்குது. அவரே இல்லாமல் சரி, ஸ்டாலின்லாம் என்ன செய்யணும்னா, இதை நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஸ்டாலின் ஓ சரி, நாகம் ஆ தப்பாடுச்சு பற்றியா, அதான் வரான் நீ வேணுமா? சரி, நீங்கள் புறஜாதியரை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரபி, பக்கம் 1083 தப்பாக சொல்லிட்டேன். நீங்கள் புறஜாதியரை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரபிய விடுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையில் உங்களிடத்து நாட்டில் நடப்பேன். சரி ஸ்டாலின், இது நீங்கள் இப்போ ஸ்டாலின் உங்களுக்கு தெரியுமா? ஸ்டாலின் நம்ம வக்கீல் சார் பையன், எபி இனேசர், அழகாக அவர் செய்தி போட்டார். இப்போ அந்த ஒரு வசனம் நிறைவேறிச்சு, பிந்தினவர் முந்திட்டாங்க, முந்தினவர் பிந்திட்டாங்க. ஸ்டாலின் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் தூக்கிட்டீங்க, ஆனால் நீங்கள் அடுத்து என்ன செய்யணும், ஒரு செய்தி கொடுக்கணும், சீக்கிரம் போதகருடைய வாஞ்சை நிறைவேற்றுவீங்க. ஸ்டாலின், வெரி குட். சரி, நம்ம செய்திக்குள்ளே வருகிறோம். பாயிண்ட் நம்பர் 2 உங்களுக்கு சொல்கிறேன். பிலிப்பியர் 3 அதிகாரம் 10 வசனத்தில் இப்படி, நான் அவரையும் பார்த்தோம், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. பாயிண்ட் நம்பர் உயிர்த்தெழுதல் வல்லமை. அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமர் 6:4 வசனம், ரோமர் 6:4 உயிர்த்தெழுதலுடைய வல்லமை. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தொடர்ந்து எழுப்பப்பட்டது போல. அங்கே பிதாவுடைய வல்லமையினால் மரித்த இயேசு உயிர்த்தெழுந்துட்டார். நாமும் இப்போ பாருங்கள், நமக்கு என்ன ஒரு ஆண்டவர் சிலாக்கியம் கொடுத்துருக்குறான்னா, புதிதும் ஜீவனமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. இன்றைக்கி ஒரு
ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை நடந்து கொள்ள, அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தனாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டவர்களாக இருக்க உயிர்த்தெழுந்த சாயலும் இணைக்கப்பட்டோம். எப்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரோ நாமளும் உயிர்த்தெழப் போகிறோம். அதற்கு என்ன ஒரு காரியம் என்னன்னா, ஆராசனம், நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக பழைய மனுஷன் அவர்கள் கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். அப்போ இன்றைக்கி நம்ம இருக்கிறது புது மனுஷன். சரி, இது நம்ம பாயிண்ட் நம்பர் 2. மூணாவது நம்ம பார்க்க போகிறோம் பாடுகளின் ஐக்கியம். பிலிப்பியர் 3:10 அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிந்து. பாடுகளின் ஐக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னீங்கன்னா, எடுத்துக்கிடுவோமா, கலாத்தியர் 2:20. இன்றைக்கி நமக்கு முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு என்ன இருக்கணும்னா, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுந்தார். அதுபோல் நாமளும் ஒரு நாள் மறிப்போம், ஆனால் உயிரோடு நம்ம எழும்பணும். கலாத்தியர் 2:10 பாடுகளின் ஐக்கியங்கிறது சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் சாட்சி சொல்லணும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்துக்கிறதோ என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இந்த பிழைத்திருக்கிறது நம்ம ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அந்த பவுல் அதை எப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்ப வாசிப்பமாக கலாத்தியர் 5:14. கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து இல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டுறேன். மேன்மைங்கிறது ஏமா ராஜ்குமார் அம்மா சோசனம் போட்டிருக்கேன். சரி, மேன்மை பாராட்டுறது அப்படின்னா ராஜ்குமார் ஈஸ்டர் வாழ்த்துக்கள், ஹாப்பி ஈஸ்டர் ராஜ்குமார். மேன்மை பாராட்டுகிறது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது நமக்கு பெருசாக தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாலினும் நானும் எப்போவுமே பேசிகிட்டு இருக்கும்போது, அவர் எப்போவுமே எதை வச்சு தான் பேசுவார் அப்படின்னா, பஸ்ஸை வச்சு தான் பேசுவார். ஒரு தடவை ஸ்டாலினை நானும் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ஸ்டாலின் சொல்கிறாரு, டாக்டர் நீங்களும் நானும் பஸ்ஸில் லாஸ்ட்டு ஸ்டெப்பில் உட்காந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோமா. அது அவருடைய இமேஜினேஷன். அவர் சொல்கிறாரு, நம்ம கீழே விழுந்தோம்னா நம்மளை ஒருத்தனும் எலும்பு கூட பறக்க முடியாது, நரத்துக்கத்தில் நம்ம போய் கிடப்போம். அதில் நம்ம மட்டும் எதுக்குள்ளே போயிடக்கூடாது, பின்மாற்றத்துக்கு போயிடக்கூடாதுங்கிற ஒரு உதாரணத்தை அவருடைய பாணி. எது பாணி? ஏன்னா அவர் பஸ் டிரைவர், அவர் அதனால் அந்த ஸ்டெப்பை வச்சு சொல்கிறாரு. மற்றவங்களாவது மேல் ஸ்டெப்பில் இருக்காங்க, ஒரு ஸ்டெப்பில் இறங்கலாம், அடுத்த ஸ்டெப்பில் இருந்துச்சு இல்லை ஏறி உட்காந்துக்கலாமா. அதனால் அவர் ஒரு உதாரணம் வச்சுனார். ஏன்னா அவருடைய மேன்மை எது? பஸ். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. பவுலுடைய மேன்மை என்னென்னா, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். அப்போ அவருடைய பாடுகளுடைய ஐக்கியங்கிறது நம்மளையும் சிலுவையும் இணைத்து கொள்கிறது. 4வது பவுல் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பிலிப்பியர் 3:10 அவருடைய மரணத்திற்குள்ளாகும் மரணத்திற்குள்ளாகி, மரணத்திற்குள்ளாகிற மரணம் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். மரணத்துக்குள்ளாகிற மரணம் எடுத்துக்கிறோமா, கொலேசியர் 3:17. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவர்கள், ஏனில் நீங்கள் மரித்தீர்கள். ஒரு மரித்த நிலைமை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் உங்களால் பாவம் செய்யாமல் இருக்கிறது தான் மரித்த நிலைமை. நம்முடைய இது ரெண்டு மறித்த நிலைமை உங்களுக்கு ஒரு கம்பாரிசன் காட்டப்போகிறேன். உங்களுக்கு எடுத்துக்கொள்வோம் எபேசியர் கம்பாரிசன் 2:1 ரோபன் ராஜ் சொல்லியிருக்காரு. ஏமா ஐயா, ஹாப்பி ஈஸ்டர் டு ஐயா அண்ட் அம்மா. வணக்கம் ரோபன் ராஜ் வக்கீல் சார். வக்கீல் சார் உங்களுக்கும் ஹாப்பி ஈஸ்டர். அன்னைக்கு 2:1 அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மறித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை, பாவத்தில் இருந்தோம். அப்போ நமக்கு எது பரிசுத்தம் இது ஆண்டவருக்கு பிரியமானது நமக்கு தெரியாது. அந்த நிலைமையிலேருந்து நம்மளை உயிர்ப்பித்துட்டார். ஆனால் உயிர்ப்பித்துட்டு இப்போ நம்ம என்ன நிலைமைக்கு வந்துட்டோம்? மறித்த நிலைமை. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசுத்தில் இருக்கும் மேலானவர்களை தேடுங்கள், பூமிக்குரியவர்களை அல்ல மேலானவர்களை தேடுங்கள். இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிறதால நான் சொல்கிறேன். ஒரு பன்னி இருக்குது. அந்த பன்னியை என்ன செய்வாங்க,
அது கண்ட இடத்துல தின்னுகிட்டே இருக்கும். ஆனால் அதை அடிக்க கொண்டு போகிறக்கு முன்னாடி நீ பார்த்துருக்கியம்மா கெட்டி, ஆமாம் ரெண்டு கையில் கட்டி நடுவில் ஒரு குச்சி வச்சு சொல்லியிருப்பாங்க, அதை தோலை வச்சுட்டு போவாங்க. அப்போ தான் அது எங்கே பார்க்கும், மேலே பார்க்கும். அது நிலைக்கு ஆட இவ்வளோ நாள் இப்படி ஒன்று இருந்ததே எனக்கு தெரியாது. அதை கீழே அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கீழே பார்க்காத மேலே வர. பண்ணி மாதிரி எப்போ பார்க்கக்கூடாது, கடைசி சாகிற நேரத்தில் பார்க்கக்கூடாது. அதனால தான் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாதத்தில் வீட்டுக்கும் மேலானவர்கள் தெரியும், பூமிக்குறையில் அல்ல மேலானவர்களை தான். ஏனென்றால் நீங்கள் மறித்தீர்கள், இதுதான் மரணத்துக்குள்ளாகிற மரணம். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம்னா ரெண்டு சர்க்கிள்குள்ளே நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கொரோனா குறித்து பயப்படுறோம், ஆனால் இங்கே நம்ம எங்கே வச்சுருக்கோம் நம்மளை. ஏனென்றால் நீங்கள் மறித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துங்கிற ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறம் தேவன்கிற அடுத்த சர்க்கிள், ரெண்டு சர்க்கிள் இருக்கேன் ரெண்டு. அப்போ நம்மளை யாராவது தொடணும்னா முதல் யாரை தொடணும், பிதாவை தொடணும், அப்புறம் இயேசு கிறிஸ்துவை தொடணும், அப்புறம் தான் நம்மளை தொட முடியும். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு வச்சுருக்கிறாரு. ஆனால் அது எல்லாருக்குமா, எல்லாருக்குமே. நீங்கள் மறித்தீர்கள், சரி அடுத்து ஆறாவது பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். மறித்தோர் இருந்து உயிர்த்தெழும் தகுதி. இவருங்க எப்படியாகிலும் நான் மறித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பதற்காக தகுதி. அந்த எப்படியாகிலுக்கும் நான் ரெண்டு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சம்ஹவ் எனிஹவ். இந்த ரெண்டு வார்த்தையும் இங்கிலீஷ் பைபிளில் இதுக்கு ஈக்குவலான வார்த்தை அது. எப்படியாகிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு போனஸ் அதாவது ஒரு அட்வான்ஸ் கேட்டான்னா ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க சேலரியை விட டபுள் டைம்ஸ் தான் வாங்கலாம், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு பொண்ணுக்கு ஒரு முக்கியமான செலவு இருக்குது, ஒரு 50,000 ரூபா வேண்டியிருக்குன்னா கட்டாயம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கு அவள் மேனேஜர்கிட்ட போய் கஷ்டத்தெல்லாம் சொல்லி, சார் எப்படியாவது இதை கொடுத்துருங்க சார், நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடைச்சிருவேன் சார் அப்படின்னு. ஆனால் சம்பளத்தை அப்படி கேட்க மாட்டேன், சம்பளம் அப்படி கேட்பாள், தனவாட்டா கேட்பா, ஆ சார் நான் நைட் டியூட்டி பார்க்குறேன், எனக்கு டபுள் சேலரி எனக்கு இருக்குது, இன்னைக்கு ஒரு 5 ரூபா குறைச்ச உடனே சண்டைக்கு வந்துடுவான். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. எப்படியாயிலும்னா சம்ஹவ் எனிஹவ், இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. மருத்துவர்லேருந்து உயிரோடு ஆகிறதுக்கு தகுதி தேவை என்ன அப்படின்னா, அந்த தகுதியை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியுமா, ஐக்கியத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஐக்கியத்தை உங்களுக்கு காட்டப்போகிறேன். 1 கொரிந்தியர் 9:9 நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் ஒன்றுமில்லை. அப்போ ஆண்டவருடைய நோக்கம் என்னென்னா நம்மளோட ஐக்கியமாக இருக்கணும். அந்த ஐக்கியம்தான் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற மருத்துவர்லேருந்து உயிரோக்க தகுதி. அந்த ஐக்கியத்தை தொயந்து நீங்கள் வாசிங்கன்னா வாசிப்போமா, 1 யோவான் 9:9 ஐக்கியத்தை நம்ம பார்க்க போகிறோம். தகுதி இந்த தகுதியில் அடிப்படையில் வேறு தகுதியே கிடையாது உங்களுக்கு. 1 யோவான் 9:8 நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதே உங்களுக்கு அறிவிக்கிறோம், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து. அப்போ யோவான் சொல்லுகிறாரு, எங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்குது, பிதாவோடு. ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னுடைய ஐக்கியம் மோசமான டிக்கெட் கூட தான் இருக்கும், டாக்டர் மக்களாம் தெரியும் யார் உடனே சேருவேன்ட்டு. அந்த ஐக்கியமானவங்களாம் இப்போ ஒரு வேலை இங்கே கிடையாது, இருக்காங்களா எங்கே இருக்காங்களா, ஓடி போயிட்டாங்க. அன்றைக்கி ஒன்றா கேட்டானா அவன் சொன்னால், ஏன் உன் கூட சேர்ந்தா நீ அவனை பைபிளை தூக்க வச்சிடும், அதனால எல்லாமே ஓடியே போயிட்டாங்க சொல்லி. ஆனால் இப்போ நம்முடைய ஐக்கியம் எங்கே இருக்குன்னா 5வது வசனம், தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரிடத்தில் எவையிலும் இருள் இல்லை, இது நாங்கள் அறிந்திருக்கிறது. 7வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்படும். அப்போ நமக்கு உயிரோடு எழுந்ததுக்கு தகுதி என்னென்னா ஐக்கியம். அப்படி ஐக்கியமாக இருளுக்கு என்ன ஆசிரியன்னா, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். இந்த பாவங்களை நம்மளை நீக்கி சுத்திகரிக்கும் பொழுது நம்ம எங்கே வந்துடும், பரலோக ராஜ்யத்துக்கு உயிர்த்தெழுதற்கு நமக்கு தகுதி ஆகிடுது. சரி அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும், இவ்வளவும் நம்ம பார்த்தாச்சு. 6வது நம்ம என்ன செய்ய வேண்டுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 11வது வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். இந்த குப்பைங்கிறதான் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. இப்போ நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் குப்பையை எல்லாத்தையும் வீட்டில் குப்பை வந்துடும், வருமாறாதா வரும், கூட்டி எல்லாத்தையும் என்ன செய்யணும், வெளியே தூக்கிப்படணும். ஆனால் வெளியே தூக்கிப்படாமல் பத்திரமா வச்சுருப்பீங்களா, வச்சு போட மாட்டேங்க. எல்லாத்தையும் குப்பைன்னு பார்க்குறோம். இந்த குப்பையை நம்ம பார்க்கறதுக்கு பிலிப்பியர் போல் பார்த்தீங்களா, ஜீவனாகிலும் சாவாகிலும்
கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படணும். எனக்கு எதெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மகிமைப்படணும், இந்த எனக்கு இந்த உண்டாயிருக்கும் வாஞ்சிய நம்பிக்கை. இப்போ 21 உங்களுக்கு வாசிக்கிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். குப்பைங்கிறது என்னென்னா, கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும், மீது எல்லாமே குப்பை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எப்படிங்க சாவு ஆதாயமாகும்? உங்களுக்கு சொல்லட்டா, நான் 2000 ரட்சிக்கப்பட்டேன். அவனுடைய கிருபையினால் ஆண்டவர் சில ஊழியத்தை கொடுப்பார், ஒரு பாதையை கொடுக்குறாரு. இந்த பாதையில் நான் போய்கிட்டே இருக்கிறேன். போய்கிட்டே இருக்கும்போது எனக்கு எவ்வளவோ ஆசீர்வாதத்தை பரலோகத்தில் சேர்த்து வச்சுருக்கிறாரு. ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். டாக்டர்மா இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். ஒரு மிலிட்ரிக்காரர் ஸ்டாலினுக்குலாம் அவரை நல்லா தெரியும். அவர் எங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணார். பயங்கர அல்சர் வலி, அவருக்கு அல்சரில் துடிச்சிக்கிட்டு இருக்காரு. குடிச்சிக்கிட்டே தான் இருப்பார் அவர். அவருக்கு ரெகுலர் மெடிசன் கொடுத்தா அதில் ஒன்றையும் குறையலை. நான் வந்து பார்த்தேன், ரவுண்ட்ஸில் ஒரு இன்ஜெக்ஷன் வெயின்ட போட வேண்டியிருந்துச்சு. அது ரொம்ப ரிஸ்க்கான இன்ஜெக்ஷன். அது போட்டோன்னா ஒரு சிலருக்கு ப்ரீதிங் நின்றும். ஆனால் நான் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஊசி போட்டிருக்கிறதுனால தைரியமாக அந்த ஊசி எடுத்துகிட்டு வச்சோன்னே ஸ்லோவாக வெயினில் போட்டுக்கிட்டே இருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கத்துக்கு போகிறாரு. தூங்கி முடிச்சிட்டார். அப்போ அவர் பேர் ஸ்டீஃபன் ஸ்டாலின். நல்லா ஸ்டாலின் ஃப்ரெண்ட் அவர். இப்போ எல்லாத்தையும் முடிஞ்சிருச்சு. காலையில் தூங்கிட்டார், நல்லா நீப்பாக தூங்கிட்டார். நான் நல்லா சேஃபாக இருக்கணும்னு நான் போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் ரவுண்ட்ஸ் வரேன். வரும்போது அவருக்கு என்னை பார்த்தோன்னே, அப்படியே சார் வணக்கம் சார், நீங்கள் நான் மட்டும் நேற்று ஊசி போடலை, நான் செத்தே போயிருப்பேன் சார் அப்படின்னார். அப்புறம் உங்கள் பேர் பைபிளில் எங்கெங்கே இருக்குது? பழைய ஏற்பாட்டில் இருக்கா புதிய ஏற்பாட்டில் இருக்கான்னு கேட்டேன். பையா சார், பழைய ஏற்பாட்டில் இருக்குது சார்னார். பழைய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணட்டான்னு கேட்டேன். அப்படியே கண்ணீர் விட ஆரம்பித்தார் அவர். எக்ஸ் மிலிட்ரி மேன், அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறார். அப்புறம் அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். டாக்டர் மாட்ட சொன்னேன், இந்த மாதிரி சம்பவத்தை சொன்னேன். அவள் அப்படியே பார்க்குறா. பார்த்துட்டு சொன்னால், உங்களுக்கு ஏற்கனவே பரலோகத்தில் நிறையா பொக்கிஷன் சேர்த்து வச்சுட்டீங்க, இப்போ இன்னொரு பொக்கிஷன் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா உனக்கு ஞாபகம் இருக்கேன். ஞாபகம் இல்லை, நீ மறந்துட்டேன். சரியா, நீங்கள் இன்னொரு பொக்கிஷத்தையும் சேர்த்துட்டிங்கன்னு அவன் எனக்கு சொன்னான். அப்போ இந்த பொக்கிஷத்தை நான் பார்க்குறதுக்கு என்ன நடக்கணும்? எனக்கு மரணம் சரிங்களா, சாவு எனக்கு ஆதாயம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, எது குப்பை எது தூக்கி போடணும் நமக்கு தெரியணும். கடைசியாக ஒரு வார்த்தையை நம்ம வார்த்தை முடிக்கப் போகிறோம் இந்த செய்தியை. அது 25 வசனம், பிலிப்பியர் 3 25 ரைட் 14 சாரி தப்பா எழுதிட்டேன் 14 கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடரும். இப்போ எல்லாத்தையும் ஒரு ஸ்டெப்பாக காமிச்சிட்டு உங்களுக்கு எதை காமிச்சிட்ட உங்களுக்கு எது குப்பையினப்படணும், அடுத்து இதற்காக ஆண்டவர் பிடித்தார் உங்களை. இதை வசனத்தை மட்டும் வாசித்து ஈஸ்டர் செய்தி முடிக்க போகிறேன். இப்போ நான் திரும்ப நான் சொல்கிறேன், முத கலரை நான் உங்களுக்கு காமிச்சேன். இந்த கலரையில் வித்தியாசமான கோணத்தில் ஆண்டோடைய உயிர்த்தெழுதலை பார்த்துட்டோம். அது ஒரு செக்ஷன். செகண்ட் செக்ஷன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி. அந்த உயிர்த்தெழுதல் அது நடந்து முடிஞ்சிச்சு. அந்த உயிர்த்தெழுதனால நம்ம எப்படி அந்த உயிர்த்தெழுதலை பங்கு கொள்ள முடியும்? பங்கு கொள்றதுக்கு வரிசையாக உங்களுக்கு காமிச்சேன். கடைசியாக 7 நம்ம என்ன செய்யப்படணுங்கிறது என்னென்னா, சகோதரரே, சரி 12 வசனம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினான் என்று எண்ணாதபடிக்கு, கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அது நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாக தொடர்கிறேன். இப்போ கொரோனா வந்ததுனால எல்லோரும் சோகமாக இருக்கீங்களோ இல்லையோ, டாக்டர் சோகமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷாப்பிங் போக முடிய மாட்டேங்கிற மாதிரிக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா எதற்காக என்னை ஆண்டவர் பிடித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்காகத்தான். நான் ரெண்டு காரியம் தான் செய்வேங்க. பைபிளை வாசிப்பேன், மெசேஜ் எழுதுவேன். இன்றைக்கி சாயங்காலம் லீவுங்க, ஈஸ்டர் லீவு விட்டுருந்தாங்க. நான் அவங்க ரொம்ப சொல்லுவாங்க, எல்லோரும் இங்கே கஷ்டப்படுத்துறீங்க, நான் அவன் சொல்லுவேன். அப்போ இன்றைக்கி நமக்கு என்னது லீவு சாயங்காலம். ஆனால் நாளை காலையில் மறுபடியும் இருக்குது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எதற்காக என்னை ஆண்டவர் பிடித்தார்? இந்த டிஷர்ட் போட்டு உட்காரக்கா, அதுக்காக கிடையாது. இந்த வார்த்தையை சொல்லணும். அதை நம்ம எப்படி செய்யணும்? ஆசையாக செய்யணும். அதனால தான் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேனாட்டு நான் என்னாதபடி, கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாக தொடரணும். சகோதரரே, நான் பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுவதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நோக்கணும். இப்போ உயிர்த்தெழுந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க. உயிர்த்தெழுந்த வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கணும். கிறிஸ்து நம்முடைய ஜீவனாக மாறணும். நம்முடைய கண்களில் மரணம் வந்து உனக்கு லாபமாக வரணும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு
அந்த ஆதாயத்தை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இது உயிர்த்தெழுந்த வாழ்க்கை. கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டார், நமக்கு உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. ஒரு ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருக்கும். என்றைக்கு நிறுத்தணுங்கிறது அவருக்கு தெரியும். தொடர்ந்து செய்வோம். எல்லாருக்கும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஈஸ்டர் நாள் வாழ்த்துக்கள். ஜெபத்தை முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. வெகு நாட்களாக நான் என் மனைவியோடு கூட இந்த வார்த்தையை சொல்ல நான் ஆசைப்பட்டேன் ஐயா. அதை நீர் இன்றைக்கு வாய்க்க பண்ணினதுக்காக நன்றி ராஜா. இந்த உயிர்த்தெழுதன் பண்டிகையினுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் தியானித்தோம் ஐயா, அதற்காக நன்றி ராஜா. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய வீட்டின் மேலும் குடும்பத்தின் மேலும் பிள்ளைகள் மேலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திரு ரத்தத்தை பூசுகிறேன் ஐயா. பிள்ளைகளை பரிசுத்த ரத்த கொட்டலை மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. கிருபை எங்களோடு கூட இருக்கிறதற்காக கோடி நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஐயா இந்த வேதத்தை வாசித்து இந்த ரகசியத்தை அறிந்து மற்றவர்களுக்கும் போதிக்கத்தக்கதான கிருபையை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜபம் கழிப்பிதாவே, ஆமென். கோயம்புத்தூர் சர்ச், AFT சர்ச் பாஸ்டர்.